வணக்கம். ஏடே, இது ஒரு கொரியன் படம். வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல எஸ்டிஆர். அது மாநாடு படம், இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. இன்னும் ரிலீஸ் ஆகவே ஆகலையா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம சவுத் கொரியன் படமான ஏடே அப்படின்ற படத்தை பத்தி பார்க்கலாம். ஸோ ஏடே அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், அதாவது சயின்டிபிக் கான்செப்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். என்ன சயின்டிபிக் கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, டைம் லூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். டைம் லூப்னா என்ன, முதல்ல லூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம MP3லாம் கேட்குறப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ரிபீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிபீட்டை நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட பாட்டு வந்துட்டு நீங்கள் எப்போ முடியுதோ முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லூப், அதாவது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி டைம் லூப் அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் முதலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம காலை இருக்குது, ஈவினிங் இருக்குது, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுழற்சியாக நம்ம நடந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் அந்த டைம் லூப் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஏடே. ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் இருந்தாலும் சவுத் கொரியாவில் வந்துட்டு ரொம்ப மினிமலிஸ்டிக்கான சயின்டிஃபிக் படம் தான் ரிலீஸ் ஆகும், அதில் ஒன்று தான் இது. முதல்ல இந்த ஏடே அப்படின்ற படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சவுத் கொரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் ஃப்ளைட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. கண் முழிச்சு பார்க்குறப்போ ஒரு ஏர் காஸ்டர் வராங்க. அந்த ஏர் காஸ்டர் வந்துட்டு ஒரு பத்திரிக்கை நீட்டுறாங்க. அந்த பத்திரிக்கையில் அவரோட ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் எவ்வளோ ஃபேமஸான ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் ஏர்போர்ட்லேருந்து நடந்து வர்றப்போ எஸ்கலேட்டரில் ஒரு சின்ன பையன் வந்துட்டு லாலிபாப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேண்டியை வந்து சாப்பிட்றான். அது வந்துட்டு அவனோட தொண்டையில் அடைச்சிக்குது. இப்போ நம்ம ஹீரோ எகைன் ஓடி போய் அந்த பையனை வந்துட்டு முதல் ரெண்டு தட்டு தட்டி அவரை காப்பாத்துறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் கரெக்டாக ஒரு சாதுரியமான விஷயங்களையும் டாக்டரை வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியும் பண்ணிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் தன்னோட பொண்ணுக்கு வந்துட்டு இன்னைக்கு விஷ் பண்ணணும், ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் ரொம்ப ஃபேமஸான டாக்டர், இவருக்கு டைமே இருக்காது இல்லையா, நிறைய ஊருக்கு போயிட்டு இருப்பாரு. அதனால தன்னோட பொண்ணுக்கிட்ட டைம் ஸ்பெண்டவே முடியாத சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்காவது வந்துட்டு லஞ்சுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்காக தான் அந்த ஏர்போர்ட்ல ஃபிளைட்லாம் பிடிச்சி இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷன்ல ஒரு கார்ல இவர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்க பார்த்துட்டு இவர் உடனே வந்துட்டு நம்ம எப்படியாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா இவர் டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்றனால ஓடி போய் அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்தோன்னே என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணணுமோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போது தன்னோட பொண்ணுக்கு வந்துட்டு அவர் கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணால் இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்குதோ அதெல்லாம் வந்து ஃபோனில் கேட்டுட்ருக்கு. அப்போ தான் ஒரு விஷயம் அவருக்கு புரியுது, தூரமாக ஒரு பொண்ணு அடிபட்டுருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கிட்டத்தில் பார்க்குறப்போ இவரோட பொண்ணு அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தே போயிடுச்சு. ஸோ இப்படி தன்னோட பொண்ணோட பர்த்டேக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தவருக்கு தன்னோட பொண்ணு இறந்தே போயிட்டா. ஆனால் இப்போ 12:30 மறுபடியும் இவர் கண்முழிக்கிறாரு. மறுபடியும் அந்த ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த ஏர் ஹோஸ்டர் வந்துட்டு அதே மாதிரி ஒரு பத்திரிக்கை நீட்டுறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பையன் கேண்டியை சாப்பிட்றான், தொண்டையில் சிக்கிக்குது. இவர் ஓடி போய் காப்பாற்றுறாரு. அடுத்ததாக தன்னோட பொண்ணை காப்பாற்ற போகணும். இதே நேரத்தில் மறுபடியும் ஆக்சிடெண்ட். அதாவது வந்தான் ஆக்சிடெண்ட் ரிபீட், வந்தான் ஆக்சிடெண்ட் ரிபீட் இப்படின்னு சொல்லியே இந்த விஷயங்கள் ஓடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு தன்னால் வந்து தன் பொண்ணை வந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து போயிடுறாரு. இந்த சுச்சுவேஷனில் தனக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் வந்து ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் இந்த விஷயங்கள் நடக்குது. அவர் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணுறாரு. நான் ஒவ்வொரு டைமும் உன்னை பார்க்குறேன், இதை நீ எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிற, இதே தான் எனக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றுன்னா சேர்ந்துக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் இந்த விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு பிரேக் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ மூணாவதா ஒருத்தருக்கும் இதே மாதிரி விஷயங்கள் திரும்ப நடக்குது. ஸோ அந்த மூணாவது ஆள் யாரு, இந்த ரெண்டு பேருக்கும் அந்த மூணாவது ஆளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதா இந்த படத்தோட ஒட்டு மொத்த கதையே. சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை வந்துட்டு சென்டிமெண்டல் டிராமாவா கொண்டு போறதுல உண்மையிலேயே ஒரு பெஸ்டான இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதே கண்டென்ட்டை தான் நம்ம தமிழ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எமோஷனல் ட்ராமாவை ஆட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட சவுத் கொரியா படம் எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமாவும் எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணிடுறாங்க நம்மன்னா, நிறைய சவுத் கொரியன் படத்தையும் அப்படியே வந்து தமிழில் எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இன்னும் அந்த மாநாடு அப்படின்ற படம் வந்துட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனால் தான் எப்படி அந்த படம் இருக்குது என்னதுன்னு தெரியும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டென்ட் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிம்புவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து தான் அவர் வர்றாரு. வந்து ஒரு மாநாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த மாநாட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தர் சுட்டுறாரு. சுட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த விஷயம் வந்து ரிப்பீட்டடாக நடக்குது. இது வந்துட்டு அவருக்கு மட்டும் இல்லை,
எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய போலீஸ்காரா இருக்கக்கூடிய ஸ்டே சூர்யாவுக்கு நடக்குது. இதுதான் வந்து அந்த படத்தோட கதை. ஸோ இதையும் எதையும் நம்ம குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்துட்டு நிறைய பேர் பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம பேசிடலாம். ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ரொம்ப சின்ன கண்டென்ட்டை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேக்கிங் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஒரு வில்லன் அப்படின்றவன் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ரொம்ப கொடூரமானவனாகவும் எல்லாரையும் வந்துட்டு ஒரு டானாக இருப்பான், ஸோ போலீஸு எல்லாரையுமே எதிர்ப்பான், அந்த மாதிரிலாம் இருப்பான். ஆனால் வந்துட்டு அப்படி கிடையாது. ரியல் லைஃப்பில் நமக்கு எதிரின்னு சொல்கிறவங்க யாருன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா வில்லன் அப்படின்றவன் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தான் இருப்பான், அந்த அளவுக்கு தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் அது அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ ரைட்டிங்கும் சரி, இந்த படத்தோட கண்டென்ட்டும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதனால தான் என்னமோ இந்த படத்தோட கான்செப்ட்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர்லேயும் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடு இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஏடேன்ற படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். மாநாடு நல்லாயிருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும். ஸோ அதனால் மாநாடு முக்கியம் இல்லை, இந்த படம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மாநாடுன்றது அதோட கதை எப்படி இருக்க போதும் நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த கண்டென்ட் தான் கண்டிப்பாக ரிப்பீட் ஆக போகுது. அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் அந்த படத்தை பார்த்துட்டு மறுபடியும் வீடியோக்கு வரலாம். ஸோ படம் அப்படின்றது 6000 விட அனுபவிக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த படத்தை ஃபீல் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை. சுட்டா போனா ரிப்பீட்டு இன்னைக்கு வருவா.